அனைவருக்கும் வணக்கம். உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து எலும்புகளையும் வலுப்படுத்தும் எளிய உணவுகள் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த நவீன காலத்தில் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகரித்து கொண்டு செல்கிறது. இந்த பதிவில் கூறும் உணவுகளை கடைபிடித்தால் உடலில் உள்ள அனைத்து எலும்புகளும் வலுப்படும். இந்த பதிவில் ஆறு வகையான உணவுகள் பற்றி பார்க்க போகிறோம். முதல் வகை உணவு கேப்பை. கேப்பை என்றால் ராகி. கேப்பை உடல் எலும்புகளை நன்கு வலுப்படுத்தும். கேப்பை பனைவெள்ளம் சேர்த்து கூழ்போல் வைத்து வாரம் இருமுறை சாப்பிடலாம். உடல் எலும்புகள் நன்கு வலுப்படும். பொதுவாக கேப்பை கூழ் சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் சாப்பிட வேண்டாம். இந்த உணவு முறைகள் நம் முன்னோர்கள் பயன்படுத்தியதுதான். எலும்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடியது. பொதுவாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கேப்பை கூழ் சாப்பிடலாம். அடுத்த வகை உணவு உளுந்தங்களி, வெந்தயங்களி. உளுந்தங்களி அல்லது வெந்தயங்களி பனைவெள்ளம் சேர்த்து கூழ்போல் வைத்து சாப்பிடலாம் அல்லது களிபோல் செய்து சாப்பிடலாம். உளுந்தங்களி வெந்தயங்களி செய்ய நேரம் கிடைக்காதவர்கள் சிறிது வெந்தயத்தை வாயில் போட்டு தண்ணீர் குடிக்கலாம். வெந்தயத்திற்கும் உளுந்திற்கும் உடல் எலும்புகளை நன்கு வலுப்படுத்தும் சக்தி உண்டு. இந்த உணவுகள் நம் முன்னோர்கள் பயன்படுத்தியதுதான். அடுத்த வகை உணவு பேரிச்சை. பேரிச்சை பழம் மற்றும் பால் இரண்டையும் சேர்த்து மிக்சியில் அரைத்து வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை சாப்பிட்டால் உடல் எலும்புகள் மற்றும் உடல் நரம்புகள் வலுப்படும். உடல் பலத்தை நன்கு அதிகரிக்கும். மாதுளை பழம். மாதுளை பழம் சாப்பிட்டு வந்தால் உடல் எலும்புகள் மற்றும் உடல் நரம்புகள் வலுப்படும். உடல் வலுப்படும். உடல் சூடு நீங்கி உடல் குளிர்ச்சி பெறும். சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் விலகி சிறுநீரகம் வலுப்படும். ஏற்கனவே நாங்கள் இடுப்பை இரும்பாக்கும் கிராமத்து உணவுகள் பற்றி ஒரு பதிவுகள் வெளியிட்டுள்ளோம். அந்த பதிவில் உளுந்தங்களி, வெந்தயங்களி, பிரண்டை, கொள்ளு போன்ற நம் முன்னோர்கள் பயன்படுத்திய உணவுகள் பற்றி பார்த்தோம். அந்த காலத்தில் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பொதுவாக யாருக்கும் அதிகம் கிடையாது. அதற்கு இந்த உணவுகளும் ஒரு காரணமாகும், உழைப்பும் ஒரு காரணமாகும். மேலும் மற்றொரு காரணம் உள்ளது. என்ன காரணம் என்றால் பசி வந்த பிறகுதான் சாப்பிட வேண்டும். பசித்த பின் உணவு அருந்துங்கள். நமது சித்தர்கள் உலக பகுதியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பசித்த பின் சாப்பிடுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மேலும் அடுத்தோர் நல்லபதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.